கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த எல்லா லெக்சர்ஸும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் ஸோ நம்ம செகண்ட் யூனிட்டோட சிலபஸ் இதுதான் ஸோ இந்த என்டையர் திங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா டே டு டே கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதோ அதோடைய ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு அதை பற்றின டேர்ம்ஸ் பேசிக் டேர்ம்ஸு அப்புறம் பிரிக்கில் வந்து அந்த மேஷன்ரி ஒர்க்கில் வந்து அதோடைய நேம் என்ன என்ன மாதிரியான பாண்டில் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஜாயின்ஸு ஸோ டேம் ப்ரூஃப் கோர்ஸு வெதர் ப்ரூஃபு வாட்டர் ப்ரூஃபு ரூ ஃபினிஷு அக்கஸ்டிக் ஃபயர் ப்ரொடெக்ஷன் ஸோ இது எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க ஓகேவா ஸோ இந்த யூனிட்ன்றது சைட் இன்ஜினியர் அந்த மாதிரி போகிறவங்க சைட் சூப்பர்வைசர் போகிறவங்களுக்கு ரொம்ப மேஜரான இம்பார்ட்டண்ட் யூனிட் ஸோ பேசிக் கான்செப்ட்ஸு பேசிக் டேர்ம்ஸ் வந்து இதில் வந்து நிறைய ரெஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் ஸோ த ஃபஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னாலே மீனிங் உங்களுக்கு புரியும் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக சொல்கிறது ஸோ இதுதான் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் describe த நேச்சர் அண்ட் class ஆஃப் ஒர்க் மெட்டீரியல் டு பி யூஸ்ட் லேபர் டு பி employed, method of ஒர்க் precautions டு பி taken, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்மேன்ஷிப் etc. எப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் சில விஷயங்கள் என்ன அதெல்லாம் ஒர்க் நேச்சரை அப்புறம் என்ன மாதிரியான கிளாஸ் இருக்கணும் ஒர்க்கில் அதுக்கடுத்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் இப்போ வந்து பீம்னா வந்து ரென்ஃபோர்ஸ்மெண்ட் தான் ரென்ஃபோர்ஸ்மெண்ட்டும் அப்புறம் ஆர்சி நம்ம வந்து கான்க்ரீட் வந்து உள்ளே போர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தேவை அதுக்கு வந்து அக்ரிகேட் தேவை சாண்டு தேவை ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் சொல்லலை ஸோ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் லேபர் எந்த லேபரை வந்து எம்ப்ளாய் பண்ணணும் அப்புறம் மெத்தட் ஆஃப் ஒர்க்கு என்ன மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம் என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் குவாலிட்டி ஸோ இதை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறது அதை இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல ஸோ இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் ஃபைவ் டைப்ஸ் இருக்குது கான்ட்ராக்ட் ஜெனரல் டீட்டெயில்டு கைடு மேனுஃபேக்சர்ன்னு சொல்லி அஞ்சு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் கான்ட்ராக்ட் ஜென்ரல் டீட்டெயில் கைடு மேனுஃபேக்சர்லாம் இது என்னன்றது தனித்தனி ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு வந்து ஈஸியாகவே தெரியும் ஸோ இப்போ நீங்க ஜென்ரல் அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்ரல் ஐடியா எப்படி வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் எப்படி வந்து எஸ்டிமேட் பண்ணணும் ஸோ இதை மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஜென்ரலில் வரும் அதுக்கடுத்து டீட்டெயில்டு அப்படின்னா என்னென்ன ஒர்க்லாம் வந்து பண்ணணும் ஸோ அதில் வந்து என்ன ஆர்டர் வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு எந்த ஒர்க் பண்ணணும் செகண்ட் எந்த ஒர்க் பண்ணணும் ஸோ இது வந்து சைட்டில் எப்படி நடக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறது வந்து டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் கைட் ஸ்பெசிஃபிகேஷனாக இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க ஸ்ட்ரக்சரில் வந்து புதுசாக இப்போ இன்வெர்டட் பீம் வந்து போடுறீங்க அப்படின்னா அதை வந்து கைட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து மேனுஃபேக்சரர் ஸ்பெசிஃபிகேஷன் ஸோ இது தனி ஸோ இதை மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸது ஜென்ரலாகவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதை வந்து இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம அதில் வந்து லிஸ்ட் அவுட்டும் பண்ணுறாங்க எத்தனை டைப்ஸ் இருக்குன்றதும் இங்கே வந்து குறிப்பிட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான பர்பஸ் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அதோடைய பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க இட் இஸ் அ நீடட் ஒன் ஓகேவா ஃபார் சைட் கண்டிஷன்ஸ் அதுக்கடுத்து sequence ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டு பி டன் in த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ sequence அப்படின்றது எது முதல்ல நடக்கணும் எது அடுத்த நடக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ப்ரொசீஜர் இருக்குது தெரியுமா ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த ரெண்டுமே கண் எப்படி சொல்கிறது கம்பைண்டு தான் ரெண்டும் தனித்தனி கிடையாது ரெண்டுமே கம்பைண்டு தான் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் கிளியர் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க ஓகே ஸோ வீடு கட்ட போகிறீங்க வீடு கட்டுறப்ப அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர நடக்கணும் அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைட் கிளியரன்ஸ் நீங்கள் வீடு கட்டுறப்ப இடம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து செடி ஏதாவது இருக்கலாம் சின்ன சின்னதாக ஸோ அதை கிளியர் பண்ணணும் அதுக்கடுத்து இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் மார்க்கிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்கள் பவுண்ட்ரி மார்க்கிங் பண்ணிவிட்டு அடுத்து அதுக்குள்ளே நீங்கள் எங்கக்கெல்லாம் காலம் போட போகிறீங்களோ அந்த மார்க்கிங் பண்ணணும் அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து கான்க்ரீட் போர் பண்ணுறது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து பேஸ்மெண்ட் போடுறோம் பேஸ்மெண்ட்டுன்றது மேலே வந்து பிரிக்வால் கட்டி ப்ளின் பீம் போட்டு மேலே பிரிக்வால் கட்டி அதுக்குள்ளே வந்து மண் வந்து நம்ம வந்து போட போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து பேஸ்மெண்ட் போட்டோம் பேஸ்மெண்ட் போட்டோன்னே மேலே வந்து அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுப்பிடலாம் எப்படின்னா சூப்பர் ஸ்ட்ரக்சர் அதாவது காலம் வந்து மேலே எழுப்பிட்டு நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து ரூஃப் போட்டுடலாம் அதை ரூஃப் கான்க்ரீட்டிங் அதுக்கடுத்து ப்ரொவைடு ஓப்பனிங் ஓப்பனிங்கிறது எதுக்காகனா டோரு விண்டோ ஸோ இந்த விஷயத்துக்காக அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஒர்க் எலக்ட்ரிக் ஒர்க் வந்து ரூஃப்லேயும் வந்து வரும் ரூஃபில் வந்து எலக்ட்ரிக்கல் பைப் பைப்ஸ் மட்டும் உள்ளே இது பண்ணிடுவாங்க அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஒர்க்கு அந்த பைப்பில் மூலிமா இவங்க வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து பிளாஸ்ட்ரிங் எலக்ட்ரிகல் ஒர்க் முடிஞ்சிட்டு போகிறதா பிளாஸ்டிங் போவாங்க எலக்ட்ரிக்கலும் பிளம்பிங்கும் வரும் ஓகேவா ஸோ ப்ளம்பிங்கும் கிட்டத்தட்ட வரும் ஸோ இந்த ரெண்டு ஒர்க்கையும் முடிச்சிட்ட போல தான் பிளாஸ்ட்ரிங் போவாங்க அதுக்கடுத்து வாட்டர் சப்ளை என்ன சானிடரி அரேஞ்ச்மெண்ட் ஸோ இதுதான் வந்து நான் ப்ரீவியஸாகவும் சொன்னேன் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் அண்ட் பிளம்பிங்னால ஸோ அந்த தான் இங்கே வருது ஏன்னா ரெண்டுத்துக்கும் செவரை வந்து உடைப்பாங்க ஓகே செவரை கட் பண்ணுவாங்க கட் பண்ணி பண்ணுவாங்க ஸோ பிளாஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு முன்னாடியே பண்ணணும் அந்த ஆர்டரும் வந்துடறாதீங்க அதுக்கடுத்து ஃப்ளோர் ஃபினிஷிங் அண்ட் டைல்ஸு ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா டைல்ஸ் போடுவாங்க ஸோ டைல்ஸ் போடுறது அதாவது ஃப்ளோர் ஃபினிஷின்றது வந்து சிங்கிள் ஜல்லி கீழே போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் ஜல்லி போட்டுவிட்டு மேலே வந்து டைல்ஸ் வந்து ஓட்டுவாங்க ஸோ இதுக்கடுத்து ஒயிட் வாஷ் பெயிண்டிங்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு வீடுக்கு அப்படின்றப்ப சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இது போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸஸஸ்க்கும் இது வந்து டிஃபர் ஆகும் இது காமனாக ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கடுத்து பேசிக் டெஃபினிஷன்ஸ் சைட் கிளியரன்ஸ் மார்க்கிங் எடுத்து வரைக்கும் அப்புடின்னா என்னன்னா சைட் clearance அப்படின்றது வந்து இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் surface த சர்ஃபேஸ் ஓகேவா அண்ட் ரிமூவல் த கிராஸஸ் ட்ரீஸ் ஹில் ராக்ஸ் சாரி ஹில் லாக்ஸ் அண்ட் கிளீனிங் ஆஃப் ஆல் அப்ச்ரக்ஷன் த சைட் அதாவது சைட்டில் என்ன அப்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து கிளீன் பண்ணனும் அண்ட் ரஃப் லெவல்லிங் ரஃப் நீங்கள் பண்ணுறது லெவல் வந்து உங்கள் கண்ணுக்கு மட்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் போதும் அதான் ரஃப் லெவலிங் ஸோ இது வந்து சைட் கிளியரன்ஸோடய டெஃபினேஷன் அதுக்கடுத்து மார்க்கிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செட்டிங் அவுட் ஆஃப் பில்டிங் ஒர்க்ஸ் பேஸ்டான்த அப்ரூவ் அப்ரூவ்ட் பிளான் ஸோ உங்கள் ஏரியா பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருந்தோம் அந்த பவுண்டரியில் நீங்கள் கொடுத்துருப்பாங்க ஒரு பிளான் இப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோ இல்லை வந்து ஆர்க்கிடெக்சரோ அவங்க வந்து ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த பிளானை வந்து நீங்கள் வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணணும் பேப்பரில் இருக்கக்கூடிய பிளானை நீங்கள் நிலத்தில் வர வைக்கணும் ஸோ இது எப்படி வர வைப்பீங்க மார்க்கிங் மூலயமா ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயமே ஸோ மார்க்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன்னா அந்த வீட்டோடைய அந்த டைமென்ஷன்ஸுன்றது மார்க்கிங் முழங்கா பண்ணலன்னா மாறிடும் அதுக்கடுத்து எர்த் ஒர்க்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் அந்த ஃபுட் ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸ்கவேஷன் தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணுவீங்க மார்க் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறீங்க எக்ஸ்கவேஷன் பண்ணுறீங்க அதுதான் எர்த் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ அதோடய டெஃபினிஷன்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸ் ஸோ இப்போ நம்ம அதை முடித்த உடனே மேசன்ட்ரீன்ற ஒரு விஷயத்துக்கு வரும் ஸோ மேசன்ட்ரி அப்படின்னு பார்க்குறப்ப மேசன்ட்ரி அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் யூனிட்ஸ் பாண்டட் வித் மார்ட்டர் ஸோ மார்ட்டர் மூலியமாக மார்ட்டர்ன்றது சிமெண்ட்டு ப்ளஸ் சேண்டு ஓகேவா ஸோ அந்த அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ளஸ் வாட்டர் ஸோ இந்த காம்போனன்ஸ் சாரி இந்த வந்து வேரியஸ் கான்ஸ்டியூஷன்ஸை வந்து சேர்த்து நீங்கள் வந்து மேஷன்ரி ஒர்க் பண்ணுறீங்க ஓகே ஒரு பிரிக் இருந்ததுன்னா பிரிக்கை வந்து பிளாஸ்டர் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து மார்ட்டர் தேவை ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களே ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் மேஷன்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மேஷன்ரியில் ஒரு ஃபைவ் டைப்ஸ் இருக்குது ஆனால் நம்ம மேஜராக பார்க்க போகிறது ஸ்டோன் மேசன்ட்ரியும் பிரிக் மேசன்ட்ரியும் மட்டும்தான் மீதி இருக்க டைப்ஸ் வந்து ஜஸ்ட் பை நேம் தான் ஓகேவா ஸ்டோன் மேசன்ரின்றது கல்லால் வைக்கக்கூடிய மேசன்ரி ஒர்க்கு பிரிக் மேசன்ரி இது நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல பிரிக் வச்சு பிளாஸ்டர் போட்டி குடிக்கிறாங்களா ஸோ அது வந்து பிரிக் மேசன்ரி அதுக்கடுத்து ஹாலோ கான்க்ரீட் பிளாக் மேசன்ரி அதுக்கடுத்து ரெயின்ஃபோஸ்ட் பிரிக் மேஷன்ரி காம்போசிட் மேஷன்ரி காம்போசைட்ன்றது ஸ்டோனாகவும் இருக்கலாம் பிரிக்கா ஒர்க்கலாம் இல்லை வந்து ஆர்சியா இருக்கலாம் இல்லை கம்பைன்டா கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ ஹாலோ பிளாக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆர்சி அதாவது ரெயின்ஃபோஸ்ட்டு பிரிக் மேசன்ட்ரி தெரியும் இது காம்போசைட் மெசன்ட்ரி ஸோ இது வந்து மேஜராக பார்க்கக்கூடிய டைப்ஸு ஸோ ஃபைவ் டைப்ஸ் இருக்குது அதில் நம்ம வந்து ஸ்டோன் மேசன்ட்ரி பிரிக் மெசன்டரி தான் நம்ம சிலபஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெஷன்ரியில் இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ் பார்த்துருவோம் ஏன்னா நிறைய டேர்ம்ஸ் வரும் ஓகேவா ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட்டு மேசன்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸோ அதை பார்த்துடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க கோர்ஸ்னால் என்னென்னா அரிசாண்ட லேயர் ஆஃப் மேசன்ட்ரி யூனிட் ஸோ என்னன்றது நான் இமேஜில் காட்டுறப்ப உங்களுக்கு புரியும் ஸோ அரிசாண்ட லேயர் இப்போ வந்து திக்னஸ் ஆஃப் கோர்ஸ்ன்றது வந்து எப்படின்னா அந்த ஸ்டோனோ இல்லை பிரிக்கோடைய சைஸ் தான் இப்போ பிரிக்கோட திக்னஸ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து டென் சென்டிமீட்டரு ஸோ அப்போ அந்த டென் சென்டிமீட்டரு ப்ளஸ் வந்து அந்த மாட்டர் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கள்ல சைடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸோ இந்த ஓவரால் திக்னஸ் இருக்குல்ல ஸோ இந்த ஓவரால் திக்னஸ் தான் கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ டாப்யூலேருந்து பார்க்குறப்ப பிரிக்கு வந்து அப்படியே லென்த்தில் போதில்ல ஸோ அந்த லென்த்தில் போகிறப்ப அந்த திக்னஸ் இருக்குல்ல ஸோ அதுதான் வந்து கோர்ஸ்னு சொல்லுவாங்க டாப் வியூவில் பார்க்குறப்ப அடுத்து ஹெட்டர் அப்படின்றது ஷார்ட்டர் ஃபேஸ் ஆஃப் பிரிக் ஆர் ஸ்டோன் ஓகேவா ஸோ இப்போ இங்கே வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இமேஜ் கொடுத்துருங்க பாருங்கள் ஸோ இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கேன் இமேஜில் நீங்கள் ஹெட்டர் ஃபேஸுன்னு சொல்லி அந்த நேரோ மார்க்கில் பார்க்கலாம் ஸோ இந்த ஹெட்டர் ஃபேஸ் அப்படின்றது திக்னஸ் தான் ஸோ ஹெட்டர் திக்னஸோ கோர்ஸோடய திக்னஸும் அதாவது ஹெட்டர் திக்னஸை விட கொஞ்சம் தான் கோர்ஸ் திக்னஸ் வந்து டிஃபர் ஆகும் ஏன்னா மார்ட்டர் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ ஹெட்டர் திக்னஸ் வந்து நைன் சென்டிமீட்டர்னால் நீங்கள் மார்ட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அப்படின்றப்ப அது எக்ஸ்ட்ராவாக சேர்த்து ஒரு டென் சென்டிமீட்டர் வரும் கோர்ஸோடைய திக்னஸ் அதுதான் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து ஸ்ட்ரெச்சர் அப்படின்றது லாங்கிட்யூட் நல் ஆக்சிஸில் வருது ஓகே லாங்கஸ்ட்டு ஃபேஸு நீங்க அதுல பார்த்துனாலே தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து ஹெட்டர் கோர்ஸ் அப்படின்றது ஒரு கோர்ஸ் ஒரு பில்டிங் கட்டுறப்ப செங்கல் எப்படி வந்து அந்த பிரேம் அந்த காலம் டு காலமுக்கு நடுவுல வந்து வைக்கிறாங்க பிரிக்ஸ் எல்லாமே இது பண்ணி அது வந்து என்ன பொசிஷனில் வைக்கிறாங்க ஹெட்டரை ஃபேஸ் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை ஸ்ட்ரச்சரை ஃபேஸ் பண்ணி வைக்கிறாங்களான்ட்டு ஸோ இப்போ ஹெட்டர் மட்டுமே வச்சுட்டு வராங்க ஹெட்டர் 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 ஹெட்டர்னு வச்சுட்டு வராங்கன்னா அது வந்து ஹெட்டர் ஃபேஸ் அதுக்கடுத்து இல்லை ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சர் இந்த மாதிரி லாங்கிடியூன் நல்லா வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெச்சர் ஃபேஸ் ஸோ இது என்னன்றத நான் இமேஜில் காட்டுவேன் உங்களுக்கு அப்போ புரியும்னு தெளிவா அதுக்கடுத்து பெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெட்றதுல ரெண்டு டைப் இருக்குது அது என்னன்றத நம்ம பார்ப்போம் ஸோ திஸ் இஸ் லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் பிரிக் ஆர் ஸ்டோன் இன் ஈச் கோஸ் ஓகே லோயர் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாண்டு அப்படின்றது வந்து இது சிஸ்டமேட்டிக்கலி ஓவர் லாப்பிங் ஆர் ஆல்டர்னேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் இன் த வால் ஓகேவா ஸோ ஆல்டர்னேட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பாண்டு ஸோ இதுக்கு இது என்னன்றத பார்ப்போம் மெயினாக அந்த சைடில் இருக்க இமேஜ் இன்னும் தடவை கூட பார்த்துருங்க அதில் ஆங்கிள் ஃப்ராகுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ராக்ன்றது மேலே இப்போ செங்கல்னால் செங்கலில் பேர் இருக்கும்ல ஸோ அது வந்து ஃப்ராக்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆங்கிள் இந்த ரெண்டு பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கியூயான்ஸ் ஸோ க்யூன்ஸ் அப்படின்றது வந்து மேஸ் அண்ட்ரி பிளாக்ஸ் அட் தி கார்னர் ஆஃப் அ வால் இப்போ ரெண்டு வால் ஜாயின் ஆகுதுன்னு வைங்களேன் அந்த இடத்துல ஒரு பிளாக் கொடுக்குறாங்க அதாவது மே ஏதாவது ஸ்டோனோ இல்லை வந்து பிரிக்கோ வச்சு கொடுக்குறாங்கன்னா அது வந்து கியூன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து குவான்ஸ் உடைய டெஃபினிஷன் அடுத்து ஃபேஸ் ஃபேஸ்ன்றது வந்து நீங்க செவ்வரை பார்க்குறீங்கல்ல ஸோ நீங்க என்ன பார்க்குறீங்களோ அது வந்து ஃபேஸுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கடுத்து பேக்ன்றது உங்க கண்ணுக்கு தெரியாது நாட் எக்ஸ்போஸ்ட் டு வெதர் ஓகே அவுட்ரு சர்ஃபேஸில் இருக்குது தெரியுமா அது வந்து ஃபேஸு அப்புறம் இன்னர் சர்ஃபேஸில் இருக்கிறது வந்து பேக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஃபேசிங் அப்படின்றப்ப இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் இந்த ஃபேஸ் ஆஃப் வால் அதான் இப்போ வந்து சிமெண்ட்டு இல்லை பிரிக்கோ ஏதோ யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஃபேஸிங்னு சொல்லுவாங்க அடுத்து ஹார்டிங் அப்படின்றது வந்து இன்னர் போர்ஷன் ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ ரெண்டு பிளாஸ்டிக் நடுவில் பிரிக் இருக்குல்ல ஸோ அது வந்து ஹார்டிங்னு வச்சுக்கோங்க ஓகேவா சப்போஸ் மாட்டர் யூஸ் பண்ணால் மார்ட்டர் சொல்லுவாங்க ஓகேவா ஃப்ராக்ன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த பிரிக்கு மேலே இருக்கக்கூடிய நேம் அந்த இதில் வர்றது ஃப்ராக்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஜாயிண்ட்டு ஓகேவா ஸோ ஜாயின்ஸ் வந்து அட்ஜஸ்டன் ஜாயிண்ட் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகேவா ஸோ இப்போ ஜாயின்ஸும் வந்து என்ன இதில் வரும் அப்படின்னா இந்த மாட்டர் வந்து ஒரு லைன் வந்து கல் வைக்கிறாங்கன்னா மேலே திரும்ப கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு பெட்டு க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் ஜாயின்ட் பெட்டு ஓகேவா அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் ஓகேவா ஸோ இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் அது என்ன அப்படின்னா இப்போ இந்த பிரிக்ஸ் ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்குல இதுதான் வந்து ஒரு கோர்ஸ் ஆக்சுவலாக இதை டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் தெரியும்ல அதுதான் வந்து கோர்ஸ் திக்னஸ் ஓகேவா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ ஹெட்டரோட இது வந்து ஷார்ட்டர் டைரக்ஷன் ஸோ அது வந்து ஹெட்டரு ஸ்ட்ரெச்சர் கீழே பாருங்கள் தேர்டில் இருக்குது பாருங்கள் ஸோ அது வந்து ஸ்ட்ரெச்சர் ஸ்ட்ரெச்சர் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ ஒரு கோர்ஸ் வந்து ஃபுல்லாக ஹெட்டர் மட்டுமே இருந்ததுன்னா அது ஹெட்டர் கோர்ஸ் ஓகேவா ஒரு லைன் ஃபுல்லாக அதுக்கடுத்து ஸ்ட்ரெச்சர் மட்டுமே இப்போ இது வந்து ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ் சாரி இதுவும் ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ் வராது ஏன்னா நடுவில் வந்து ஒரு ஹெட்டர் வருது ஸோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரெச்சர் மட்டும் இருந்தனா அது வந்து ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ் ஓகேவா ஸோ இது தவிர்த்து பெட் ஜாயிண்ட் அப்புறம் ஹெட் ஜாயின்னு ஒன்று இருக்கு பாருங்கள் பெட் ஜாயிண்ட்டுன்றது கீழே கொடுத்துருக்கு நம்ம ஜாயிண்ட் இப்போ ப்ரீவியஸாக பார்த்ததுனால நான் அதை சொல்கிற திரும்ப ஸோ இந்த கீழே வந்து அரிசாண்டலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து பெட் ஜாயிண்ட்டு ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் கொடுக்கக்கூடிய மார்டர் அதுக்கடுத்து வெர்டிக்கலாக கொடுக்குறாங்களா ஒரு பிரிக்குக்கும் இன்னொரு பிரிக்குக்கும் நடுவில் ஒரு மார்டர் அது வந்து ஹெட் ஜாயிண்ட் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து க்ளோசர் குயின் க்ளோசர் கிங் க்ளோசர் பெஃபல் க்ளோசர் மெட்ரட் க்ளோஸர் பேட்ச்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது அடுத்த ஒரு இமேஜை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரியும் ஸோ அதை நான் காட்டுறேன் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிங் க்ளோசர் அப்படின்றத பாத்திரம் ஸோ இப்போ நம்ம வந்து பிரிக்கை கட் பண்ணுவாங்க தெரியுமா மேசன்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிரிக்கை வந்து கட் பண்ணுவாங்க ஸோ கட் பண்ணுற பொசிஷன் இருக்குல்ல அந்த ஆங்கிள் இல்லை அந்த பொசிஷன் இருக்குல்ல ஸோ அதை பேஸ் பண்ணி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு நேமில் கூப்பிடுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் க்ளோசர் ஒரு பார்ட் ஆஃப் த பொசிஷன் பிரிக்கில் வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கிங் க்ளோசர் அது வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கு இருக்காது ஓகேவா அதே மாதிரி இப்போ ஃபுல் லென்த்துலேருந்து ஒரு ஸ்லோப் போடுறாங்க அப்படின்னா அது வந்து பே சாரி பெவல்டு க்ளோசர் அதுவே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அந்த ஆக்சிஸில் கட் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் போர்ஷனில் ஹெட்டர் போர்ஷன் நல்லா பார்த்துக்கங்க ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் இது இதை பேஸ் பண்ணி தான் இது வந்து மாறும் ஸோ அதே மாதிரி இது வந்து ரெட் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து குயின் க்ளோசர்ன்றது ஆஃப் பிரிக் அவ்வளோதான் நீங்கள் ஆஃப் பிரிக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து குயின் க்ளோசர் குயின் க்ளோசர் அதாவது குவாட்டர் குயின் க்ளோசர்ன்னு ஒன்று உண்டு ஸோ குவாட்டர்னா முக்காவாசி செங்கலில் இருக்கக்கூடிய முக்காவாசி பார்ட் வந்து எடுத்துருவாங்க மீதும் கால்வாசி பார்ட் இருக்கும் அது ஏதாவது ஒரு கேப்பில் வந்து வைக்கிறதுக்காக அந்த பார்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதுதான் வந்து குவார்ட்டர் குயின் க்ளோசர் அப்படின்றது ஓகேவா ஸோ இதுதான் பேசிக்காக பிரிக்ஸில் கட் பண்ணக்கூடிய பிரிக்ஸில் அதில் வரக்கூடிய டேர்ம்ஸ் இதுக்கடுத்து பேட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல ஸோ பேட்னா என்னென்னா இப்போ கட் பண்ணியிருக்காங்களா அந்த போர்ஷன் அதுக்கடுத்து இருக்கிறது தான் பேட்டுன்னு சொல்கிறது ஸோ ஆஃப் ஆஃப் பேட்டுனா ஆஃப் போர்ஷன் த்ரீ குவார்ட்டர் பேட்னால் அதாவது ஃபுல் பிரிக்கில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்துருவாங்க ஓகே அது த்ரீ பே பேட்டு பெபில்ட் பேட்னால் இந்த பெபில்ட்டும் இந்த பெவில்டும் ஒன்று தான் இதில் ஸ்ட்ரெச்சரில் வந்து பண்ணியிருப்பாங்க இதில் ஹெட்டரில் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இதோடைய பேசிக் டேர்ம்ஸ் அதுக்கடுத்து த்ரோ ஸ்டோன் ஸோ த்ரோ ஸ்டோன்ன்றது ஏ பாண்ட் ஸ்டோன் தட் எக்ஸ்டென் த்ரூ தி ஃபுல் திக்னஸ் ஆஃப் த பால் வால் ஸோ பாண்ட் ஸ்டோனுன்றது அந்த பாண்ட் நம்ம கொடுக்குறோம்ல அந்த ஸ்டோனுன்றது வந்து ஃபுல் திக்னஸ்க்கும் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து த்ரோ ஸ்டோன் சொல்லுவாங்க அதுக்கடுத்து சில் அப்படின்றது லிண்டல் ப்ளிந்துன்றதை மட்டும் நான் சொல்லிடலேன் சில் லிண்டல் வந்து நான் இமேஜில் கட்டிடுறேன் ஸோ ப்ளின் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் பிளிந்த் பீம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த பிளிந்த் பீம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மொத்தமாக காலம் வந்து செட்டில்மெண்ட்டு கீழே ஆகுது அப்படின்னா ஃபர்தராக அடியாக கீழே போகக்கூடாது ஸோ மேலே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கணும் ஸோ அந்த செட்டில்மெண்ட்டால் காலத்தோடைய ஃப வந்து வந்து பாதிப்படக்கூடாது ப்ளிந்தெல்லாம் ஒழுங்காக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரிக்கில் கிராக் வராது அந்த ஷியர் கிராக்ஸ் எதுவும் வராது ஸோ அதுக்காக தான் அது பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ளின்த் அப்படின்னு போடுறது வந்து எங்கன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து கிரௌண்ட் சர்ஃபேஸ்லாம் கரெக்டாக பிளின் பீம் போடுவாங்க ஓகே அதான் கீழே பாருங்க இந்த ஹைட் ஆஃப் தி கிரௌண்ட் லெவல் அபவ் நேச்சுரல் கிரௌண்ட் லெவல் ஸோ இதில் தான் போடுவாங்க இது வந்து டாம்ப்னஸ்லேருந்தும் நம்ம வந்து காப்பாற்றோம் டாம்ப்னஸ்லேருந்தும் காப்பாற்றோம் அதுக்காக ப்ளின்த் கோர்ஸ் அப்படின்றது என்னன்னா இதுக்கு மேலே தான் பிரிக் ஒர்க்கு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க இந்த பிளின் கோர்ஸுக்கு மேலே தான் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு தான் ஆரம்பிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரிக் ஒர்க்கு தான் ஆரம்பிப்பாங்க ஸ்ட்ரைட்டாக கான்கிரீட்லாம் போட மாட்டாங்க பிளின் பீமும் கான்க்ரீட் போடுறாங்க மேலே பிரிக் ஒர்க் வைப்பாங்க ஸோ இது பிளிந்து கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஸ்ட்ரிங் கோஸ் பிளாக்கிங் கோஸ் காப்பிங் இதெல்லாம் நான் இமேஜ் வச்சு உங்களுக்கு காட்டிடுறோம் ஒன்று ஏன்னா இதை வந்து டெஃபினிஷனாக சொன்னப்போ உங்களுக்கு புரியாது ஸோ நான் இமேஜாக காட்டிடுறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிண்டல் நான் பார்த்துருவோம் ஸோ லிண்டல்ன்றது விண்டோவுக்கு மேலே இருக்கக்கூடியதான் லிண்டல் போர்ஷன் சொல்லுவாங்க சார் இது எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம ஓப்பனிங் கொடுக்க போகிறோம் விண்டோக்கோ இல்லை டோர்க்கோ வச்சுக்கோங்க ஸோ அந்த இடத்துல ஓப்பனிங் போகிறோம் டோருக்கும் லிண்டல் போடுவாங்க ஸோ இப்போ இந்த லிண்டல் அப்படின்றது என்ன பண்ணுனா இப்போ நீங்கள் ஓப்பனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிரிக் வந்து ஒரு இடத்துல உட்காரணும்ல ஸோ உட்காந்து தானே அதை கொடுக்க முடியும் நார்மலாக பிரிக் மட்டும் தாங்குமா எல்லா லோடும் தாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்சி வால் சாரி ஆர்சி பிளாக்கோ இல்லை வந்து ஸ்டோனோ ஏதோ ஒன்று வந்து அதில் வந்து வச்சிருவாங்க ஸோ அது வந்து அந்த பிரிக்கு கீழே வந்து ஒரு சின்ன பீம் மாதிரி லோடை கேரி பண்ணி ஃபர்தராக இந்த சைடில் இருக்கக்கூடிய பிரிக் கொடுக்கும் இதனால இந்த பிரிக்ல வரக்கூடிய அந்த கொலாப்ஸை வந்து தடுக்கலாம் ஸோ இது வந்து லிண்டலு அடுத்து சில் அப்படின்றது பாருங்கள் இந்த சில்லுன்றது வந்து இந்த விண்டோ இருக்குல்ல பாட்டம் போர்ஷன் அந்த பாட்டம் போர்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டு ஓகேவா ஸோ அதுதான் சில்லு ஸோ கீழே இருக்கக்கூடிய பார்ட்டு இது வந்து வீட்டை விட்டு அந்த சாரி வாலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து போர்ஷன் வந்திருக்கு அது கிடையாது சில்லு சில்லுன்றது விண்டோவுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் ஓகேவா அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் கோஷன்றது வந்து இந்த மாதிரி தான் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து எங்கே கொடுப்பாங்கன்னா டாப்பில் கொடுப்பாங்க டாப்பில் வந்து கொடுப்பாங்க எதுக்காகனா மழை பெய்யுறப்ப அந்த தண்ணி ஊறக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வந்து வெளியே வந்து வந்து தள்ளி வச்சுருவாங்க ஸோ அது மூலிமா அந்த டேம்ப்னஸ் வாட்டர் வந்து உள்ளே வராமல் த தடுக்கலாம் ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பல் டூ திங் ஸோ இப்போ இதில் இந்த மூணு இமேஜ் இருக்குல்ல ஸோ இதில் வந்து டூ திங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குது ஃபஸ்ட் இமேஜில் கொடுத்துருக்கது வந்து டூ திங் டூ திங் அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரி சங் செங்கல் வந்து விட்டு விட்டு வச்சுருப்பாங்க அட்ஜஸ்டாக ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி வச்சுருப்பாங்க ஏன்னா நான் இந்த ஒர்க் அப்படியே திரும்ப ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு போயிருவாங்க ஓகேவா இப்படி நீங்கள் வந்து வைக்காமல் விட்டீங்க இந்த மாதிரி வந்து கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ராக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால தான் இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு கனெக்ட் மாதிரி ஓகேவா கனெக்ஷன் கரெக்டாக கனெக்ட் ஆகும் இதில் தான் ஒரு கிரிப்னஸ் இருக்கும் அதுக்கடுத்து கார்பல் ஸோ கார்பல்ன்றது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இமேஜ் ஸோ இது வந்து கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான விஷயம் ஸோ இது வந்து கார்பல்னு சொல்லுவாங்க எக்ஸ்டென்ஷன் ஓகேவா ஸோ இப்போ அதில் போயிட்டு பீமோ இல்லை ஏதாவது வந்து உக்கார வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி போர்ஷன் வந்து கார்பல்னு சொல்லுவாங்க அது இது வந்து அஸ்தட்டிக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குப்பிங் சொல்லி ஒன்று முன்னாடி பார்த்தோம்ல ஸோ அதுதான் டாப் பொசிஷனில் வந்து வாட்டர் வந்து உள்ள பெனிட்ரேட் கூடாது பிரிக்லேயோ இதிலையோ உள்ளே பெனிட்ரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மேலே ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க ஸோ அதுதான் வந்து அதில் இருக்குது ஸோ இதுதான் சம் ஆஃப் த பேசிக் டேம்ஸ் ஸோ இதுவரை வந்து நம்ம மேசன்ரி வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டோன் அண்ட் பிரிக் மேஷன்ரி அதில் வந்து என்ன மாதிரியான கோர்ஸ் பாண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்ப்போம் தேங்க்யூ